எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமன். I'm happy to welcome you all to சினிமா திட்டம் கார்னர். போலாமா விளையாட்டுக்குள்ள? 2000 ஆண்டுக்கு முன் வந்த திரைப்படமா? நோ. அஜித் விஜய் தவிர்த்து வேறு நடிகர்கள் நடித்த திரைப்படமா? ஆமா. 2010 பின் வந்த திரைப்படமா? யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் இசையமைத்த திரைப்படமா? சிம்பு தனுஷ் தவிர்த்து வேறு நடிகர்கள் நடித்த திரைப்படமா? விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இவர்களை தவிர வேறு நடிகர்கள் நடித்த திரைப்படமா? சூர்யா, விக்ரம் இவர்களை தவிர்த்து வேறு நடிகர்கள் நடித்த திரைப்படமா? மூணு எஸ் தொடர்ந்து வந்ததுனால இப்ப சரி ஒரு குழு சொல்லணும். நான் தானே சொல்லணும். இது வந்து இந்த டைரக்டருக்கு 2வது படம். ஜோதிகா அவர்கள் நடித்த திரைப்படம்? ஒரு புது முக நடிகர் நடித்த திரைப்படமா? ஆமா. சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படமா? இல்ல. சாண்ட்ரோல்டன், சந்தோஷ் நாராயணன் இவர்களை தவிர வேறு யாரையும் இசையமைத்த திரைப்படமா? ஆமா. ஒரு கேள்வியை கேட்கலாம். அதற்கு அவர்கள் சரியான பதில் அளித்தால் சித்தனின் லைஃப் லைன் வீணாகிவிடும். பங்கேற்கும் நபருக்கு பதில் தெரியவில்லை என்றால் அவர்கள் சித்தனுக்கு ஒரு க்ளூ கொடுக்க வேண்டும். சிவகுமார் அவர்களுடைய 100வது திரைப்படம்? ஓகே, 100வது திரைப்படம் தெரியல. ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படம். இந்த இடத்து பிச்சி பூ வச்சகளி அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு அமைந்த திரைப்படம் அதுதான் அவருடைய 100வது திரைப்படம். ஓகே, இதோட இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து பிரதீப் குமார். இந்த திரைப்படத்துடைய ஆல்பம் ஹிட்டான ஆல்பம்? இல்லை இல்லை, சூப் ஹிட் அப்படிலாம் இல்லை, பட் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். திரைப்படத்துடைய இயக்குனர் ரஞ்சித் அல்லது கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய துணை இயக்குனராக இருந்தவரா? இல்ல. பதிமூணு குவெஸ்டின் முடிஞ்சிருச்சு, ஒரு 5 கேள்விகள் தான் இருக்கு. லவ் அல்லது ஆக்ஷன் இந்த ஜானரில் அமைந்த திரைப்படமா? ஆமாம். கொஞ்சம் தான். இந்த கொரோனா காலகட்டத்தில் வெளிவந்த திரைப்படமா? 15 மினிட்ஸா? ஆமாம். அப்படியா? ஆமாம். அடுத்த லைஃப் பயன்படுத்தா? பதில் தெரியல. பாண்டியராஜன் அவருடைய முதல் திரைப்படம், முதல் திரைப்படம் பிரபு ரேவதி கவுண்டமணி அவர்கள் பாண்டியராஜன் எடுத்த படம். இந்த படத்தோட டைரக்டர் ஒரு பெண். இந்த திரைப்படத்தின் பெயர் உணவின் பெயரா?
என்பி ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்பி என்பி இந்த நிகழ்ச்சியில் எப்பயுமே நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கார்த்திக் ராமதுரை நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் அதுக்கு அவர் என்னைக்குமே பதிலும் சொன்ன வைரமுத்து அவர்கள் முதன் முதலாக கமலுக்கு எழுதிய பாடல் என்ன? களத்தூர் கண்ணா மாதிரி பட்டது. அப்ப வைரமுத்து பாத்துலதே வரல, பாத்துலதே வரல. 2010 அல்லது அதற்கு பின் வந்த திரைப்படமா? ஆமாம். அஜித் விஜய் தவிர்த்து வேறு நடிகர்கள் நடித்த திரைப்படமா? ஆமாம். சந்தோஷ் நாராயணன், சான் ரோல்டன் இவர்களை தவிர வேறு இசையமைப்பாளர்கள் இசையமைத்த திரைப்படமா? இது வந்துட்டு முதல் படம். யுவன் சங்கர் ராஜா, ஜிபி பிரகாஷ் குமார் இவர்களை தவிர வேறு இசையமைப்பாளர்கள் இசையமைத்த திரைப்படமா? அவர்களை தவிர வேறு வேறு. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி தவிர்த்து வேறு நடிகர்கள் நடித்த திரைப்படம்? எஸ். அவர்களை அடுத்த க்ளூ டக்குன்னு ரெடி பண்ணிக்கீங்க. அஞ்சு கேள்வி முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். லவ் அல்லது ஆக்ஷன் இந்த ஜானரில் வந்த திரைப்படம்? நாகுமார் அவசரப்பட்டிய ஆக்ஷன் திரை. இது நான் சொல்லவே இல்லை, சத்தியமா நான் சொல்லவே இல்லை. என்ன அதையும் நான் நாசுத்தான் கேட்டேன். அடுத்த மூவிஸ்க்கான க்ளூ அதான் கொடுத்துட்டேன். விக்ரம், இவர்கள் இருவரை தவிர வேறு நடிகர்கள் நடித்த திரைப்படமா? ஆமாம். எஸ் அடுத்த எஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெற்றிமாறன், மிஸ்கின் இருவரை தவிர வேறு யாரேனும் இயக்கிய திரைப்படம்? எஸ். இது த்ரில்லர் திரைப்படமா? ஆமாம். மூணு எஸ் வந்துருச்சு. என்ன வேணாலும் கொடுப்பேன். யூடியூபர் அந்த படத்தில் திரைப்படத்தில் இசையமைப்பாளரும் இயக்குநரும் ஒருவரே வா? நோ, நான் சொல்லிட்டேன். நீங்க யோசிக்க. சாரா அவர்கள் நடித்த திரைப்படமா? எஸ். ஒரு நிறைய படம் நடிச்சிருக்காரு. நிறைய படம் நடிச்சிருக்காரா? அதனால கொஞ்சம் கான்ஃபிடண்டா கான்ஃபிடண்டாவே இருக்கு. 11 டபுள் டிஜிட் வந்துட்டோம். 11 டிஜிட் முடிவுல. சென்னைக்கும் இந்த திரைப்படத்திற்கும் சம்பந்தம் உண்டா? சொல்லுங்க எம்பி. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே ஆன்சர் சொல்ற இருக்கு. நான் வந்துட்டு சென்னை வந்து கிரேட்டர் கார்பரேஷன் ஆயிடுச்சு. சோ அதனால அதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கேன். எஸ் இந்த திரைப்படத்தில் சார்லி அவர்கள் நடித்திருக்காரா? எஸ். அழகான ஒரு குணச்சித்திர நடிகர், முக்கியமா வடிவேலோட ஃப்ரெண்ட்ஸ் கோவால்லாம் இன்னைக்கு நம்மளால மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட கேரக்டர். அவர் நடித்த திரைப்படம் ஒரு டாக்ஸி டிரைவரா இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்துல வந்து மாநகரம் திரைப்படம் தான் எம்பி அவர்கள். மாநகரத்தை நம்ம சினிமா சித்தன் பாலா அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. எம்பி நல்லா விளையாண்டீங்க. எம்பி நம்ம அந்த கேள்விக்கு போயிடலாம். நான் உங்ககிட்ட முத முதல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். அவர் முதல் பாட்டு எழுதின பாட்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிழல்கள் திரைப்படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டு தான் அவர் எழுதின முதல் பாட்டு. ஒய்ஃபுக்காக எழுதின பாட்டு. நிறைய பாட்டு எழுதினாங்க. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு இது செய்தி தரும் அப்படின்னு. இந்த வரியை ஒரு இடத்துல கேட்குறாரு கமல். இந்த வரியை மட்டும் பாட்டாக வருது. பாட்டை கேட்க யார் நான் இந்த லைனை எழுதினவன், எப்படி அப்படி யோசிக்க முடிஞ்சு? வானம் போதி மரம்னு சொல்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இல்லை அப்படின்னு அப்போ தேடி கண்டுபிடிச்சி கவி பேரரசு வைரமுத்து கூப்பிட்டு முதல் பாட்டு அவருக்கு எழுத வைக்கிறாரு. அது கமலுடைய 100வது படம், ராஜபார்வை திரைப்படம். சிங்கிதம் சீனிவாசர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த திரைப்படம். சரிங்களா? உடனே இவர் பாட்டு எழுதுறாரு. அந்திமலை புளிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறதுன்னு காதலியை பார்த்து ஒரு பார்வை இல்லாதவன் எழுதுகிறான். அதுதான் கவி பேர் வைரமுத்துவரும் கமலஹாசன் அவரும் இணைந்த முதல் பாடல். கேட்கவே நல்லா இருக்கு. நீங்க வந்து செம்மையா நரேட் பண்றீங்க. ரொம்ப நன்றி எம்பி. அடுத்த எபிசோட்ல யார் வராங்க கண்டிப்பா பாக்கலாம். நானும் ஆர்வமா நானும் காத்துட்டு இருக்கேன். அதுவரை உங்களை முன்பு வெளியிடுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை, சினிமா சித்தன் பாலா அண்ட் எம்பி. தேங்க்யூ.
புதுசா பொறப்போண்டா பழச மதிப்போண்டா தினசா நடப்போண்டா கேட்க ஆள் இல்லடா தினமும் சிரிப்போண்டா பலிய ரசிப்போண்டா திடமா உழைப்போண்டா ஓய்வு நமக்கு இல்லடா எழுந்து வா எரிந்து வா கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமதன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ். போராடடா.